வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சினர்ஜி வின் காசி ரவிச்சந்திரன். நம்ம குடியிருக்கிற ஏரியாவாகிய டப்ளின் கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே வந்து பிரெண்ட்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே முழுவதும் இந்த செரி தோட்டங்கள் தான், ஸ்ட்ராபெர்ரி அண்டு செரி தோட்டங்கள் இருக்குது. அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, சாட்டர்டே சண்டே வந்து எல்லோரும் வந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து அந்த செரீஸை வந்து பறிக்கலாம், தோட்டத்தில் புகுந்து அவங்களே பறிக்கலாம். கூட ஒன்று கொடுத்துருவாங்க, பறித்து கொண்டு வந்து அவங்க எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த எடையை போட்டு அதுக்குடைய காசை கொடுத்து அவங்க நேரடியாக எடுத்துகிட்டு வரலாம். சும்மா ஒரு சின்ன ஹாபி தான், அதாவது நேரடியாக நம்மளையே வேலை வாங்கி நம்மள்டே காசும் வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க. கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு இடத்துல செரி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ செரி பறிக்கிறதுக்கு எவ்வளோ கும்பல் மக்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பறித்து நேரடியாக எடை போட்டு கொடுத்துடலாம், அதான் கான்செப்ட். நிறைய வந்து செரி தோட்டங்கள் ஃபுல்லாக இருக்குது. நிறைய நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, சைனீஸும் ரொம்ப வந்திருக்காங்க. அப்படியே நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு ஆள் வந்து குறைஞ்சது வந்து 4 பவுண்ட், அதாவது வந்து ஒரு 2 கிலோவாவது பறித்து கொண்டாடணும். 1 கிலோயோட விலை வந்து $3, அப்போ 2 கிலோ வந்து $6. $6 அப்படின்னா நம்ம இந்திய ரூபாய் மதிப்புக்கு கிட்டத்தட்ட 480 ரூபா 500 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு ஹாபி. நிறைய வந்து நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதே மாதிரி வந்து சைனீஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் இந்த நேட்டிவ் பீப்புள் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பழகி போனதுனால அவங்க யாரும் அவ்வளோ வரல இந்த தோட்டத்துக்கு. மற்றபடி வந்து நிறையா வந்திருந்தாங்க. நான் போயிருந்தப்போ கூட நம்ம மதுரையை சேர்ந்த மிஸ்டர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை திருநகர் பகுதியை சேர்ந்த அந்த பெரியவர் வந்திருந்தார். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து 2வது டைம் வந்து இங்கே விசிட் வராராம். ஸோ நிறைய குழந்தைகள்லாம் ஆர்வமாக பறித்து கொண்டு போனாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து 4 பேர் இருந்ததுனால நாங்களும் வந்து ஒரு சுமார் $25 வரைக்கும் நாங்களும் கொடுத்து நிறைய செரீஸ் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் சரி, நல்லா இனிப்பாகவும் அட்டகாசமாக இருக்கும். அந்த கார்டன் அப்படியே வந்து ஒரு சுற்றி பார்க்கலாம் வாங்க. It's not right.